ஒரு அக்கா சொல்லுது இப்பதான் என் மாமியால குனிய வச்சு கும்மிட்டு வந்த அதுவே அவளுக்கு தெரியல பேசுற அப்படிங்குறது இந்த ஊர்ல இளைஞர்களை பத்தி விசாரிச்சங்க என்ன சொன்னாங்க இந்த ஊர்ல உள்ள இளைஞர்களுக்கு பெண்கள் பின்னால் சுத்தக்கூடிய இளைஞர்கள் புதுக்கோட்டை விடுதியில இல்ல பெண்களை தன் பின்னால் சுத்த வைக்கக்கூடிய இளைஞர்கள் தான் புதுக்கோட்டை விடுதியில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க இந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது வயசு பயில மட்டும் தான் கைதுறாங்க அவனும் எதிர்காலத்துல ஃபிகர் ஆகும் எதிர்காலத்துல அவனும் ஃபிகர் தானுங்க என்ன பிரச்சனை வந்து அந்த கட்டச்சி இவ்வளவு தூரம் குதிச்சுட்டு போச்சு எருமை கண்டு குட்டிக்கு கை கால் முளைச்சி வளர்ந்துகிட்டு வந்து என்ன பேச்சுங்க என்ன பிரச்சனை இருபது வயசுல ஃபிகர் பிரச்சனை நாப்பது வயசுல சுகர் பிரச்சனை இப்ப எங்கத அரசியலக்காவும் சுகர் பிரச்சனை மாத்திரை போடாம ஏறி வந்து உக்காந்துட்டு என்ன பேச்ச நீங்களா புருஷனை மதிக்கிறீங்களா புருஷனை மதிக்கிறீங்களா என்ன மேடையில உட்கார வச்சிட்டு புருஷனை மதிக்கிறீங்களா என்ற பேசலாமா மஞ்சுநாதர் நாலாம் புருஷன் அப்படி மதிக்கிறாள் தெரியுமா எங்க ஊர் பக்கம் ஒரு வழக்கம் உண்டு புருஷன் பேரை சொல்ல கூடாதுன்னு ஒரு வழக்கம் ஏன் புருஷன் பேர் பாலு நீ யாருக்கிட்டே வேணா சொன்னது கிடையாது சொல்லிட்டேமா நீங்க வேணா மிரட்டி கேட்டு பாருங்க புருஷன் பேர் பாலுன்னு சொல்ல மாட்டேன் அதான் ரெண்டாவது அடிப்பாரு அந்த அளவு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்க அதை விட்டுட்டு மரியாதை தெரியுதா என்ன மரியாதை தெரியுதா சத்தியமா சொல்றேங்க டெய்லி காலையில எழுந்திருச்ச உடனே என் புருஷனோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அன்னை வேலையை தொடங்குவேன் பரவாயில்லையா முந்தா நாள் பட்டிமன்றம் முடிச்சு ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போறங்க கால எனக்கு எனக்கு பொறுத்தவரை அதான் விடிய பொழுது இவர் கொரன்னு கொரட்ட விட்டு தூங்குறாரு மாமா எந்திரி மாமா காலை தொட்டு கும்பிடணும் மாமா எந்திரி மாமா காலை தொட்டு கும்பிடணும் எந்திரிக்கவே இல்லை கட்டுப்பாயிட்ட ஒரு சொம்பு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க பட்டார்னு முழிச்சு எழுந்திரிச்சார் என்னடி அப்படின்னாரு காலை தொட்டு கும்பிடுணும் மாமா காலை கட்டுணும் அப்படி ஒரு பணிவான குடும்பத்தில் இருந்து வந்திருக்கு வீட்டில் என் பொண்டாடி காலை தொட்டு தான் கும்பிடுவா என்ன காரணம் தெரியுமா இல்லையா போன வாரம் ஜவுசேகரண்ட் போயிருக்கா உனக்கு வந்து சனி புத்தி சரியில்லை திருநள்ளாறு போய் சனி என்ன சுத்து அப்படின்னு சொல்லியிருக்கான் திருநள்ளாருக்கு தான் போறதுக்கு நேரம் கிடைக்கலையே நம்ம வீட்டில் ஒரு சனியம் கிடைக்க சுற்றுவோம்

அவன் வந்து அவன் வீட்டில் பாலாறு தேனார் நான் என்ன சொல்றேன் அவன் வீட்டில் பாலாறு ஓடுது தேனார் ஓடுது உனக்கு தான் அவன் சரியில்லைன்னு தெரியல அவன் வீட்டில் நீ ஏன் பொண்ணு கட்டின ஏன் கட்டின என்ன பேச்சுங்க பேசுறீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் தாங்க உலகத்திலே மாறாதது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்கல்ல அதுக்கு பிறகு நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து மாத்தணுமா இல்லையா என்னைக்காவது அப்பா செல்ல மாட்டான் அம்மா செல்ல மாட்டாங்க நீ கட்டின பொண்டாட்டி செல்ல மாட்டா நீ கட்டின நீ பெத்த பிள்ளைங்க செல்லாதுன்னு ஒரு வழக்கம் உண்டாங்க அப்பா தாங்க அம்மானா அம்மா தாங்க தாத்தானா தாத்தா தான் அப்ப உறவுக்கு என்னைக்குமே மாற்றம் இல்லைன்னா இந்த உறவு அந்த வாழ்க்கையில தேவைதான் இந்த சொந்தம் என்ன பேச்சு பேசிட்டு நான் குண்டா அதான் முக்கியமா ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லி கல்யாணத்துக்கு பிறகு புருஷனுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டியில சந்தோஷப்படுங்கக்கா முடி கொட்டிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க ஏன் தெரியுமா அப்பதான் இது எங்க போனாலும் எவ்வாறு பார்க்க மாட்டான் கட்டின பிறகு கட்டின பொண்டாட்டி குண்டானா புருஷ எல்லாரும் சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா அப்பதான் இந்த வடையை எந்த காக்காவும் தூக்காது நம்பி வெளியூர் அனுப்புவாங்க அப்படி நினைக்கிறாங்க கொட்டாச்சி கூட ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு தான் கிடக்கு ஐயோ எங்க ஊர்ல அப்படி இல்லங்க நான் அது எங்க ஊர்னு நினைச்சிட்டு பேசிட்டேங்க இன்னைக்கு 10 நாளா பட்டி சுத்திட்டு இருக்கோமா இல்லையாங்க ஆமா இல்ல எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு போறோமா இல்லையா பட்டி வந்து பட்டி தலைப்ப பேசினா ஏன் முத்தராஜ்வி குண்டா இருக்கா ஏன் ஒல்லியா இருக்கா அவ கட்டின புடவை எவ்ளோ அவ வாங்கி கழுத்துல போட்டுக்கிற நகனட்டு எவ்ளோ ஏன் புருஷே ஏன் மேல ஆசப்பட்டு ஏன் மேல இஷ்டப்பட்டு ஏன் மேல நேசப்பட்டு வாங்கி கொடுத்தது ஆஹா ஆசையா வாங்கி கொடுத்ததுக்கு அளவு

தங்கத்துல கொலுசு வாங்கி தரவா தங்கத்துல செயின் வாங்கி தரவான்னாருங்க வேணா மாமா தங்கமா இருக்கிற நீயே போது மாமா எனக்கு கொலுசு எல்லாம் எதுக்கு மாமான்னு உடனே அதெல்லாம் முடியாது நீ செல்ல குட்டி உனக்கு ஏதாவது வாங்கி தரணும் கேளு கேளு என்ன டார்ச்சர் பண்றாரு லவ் டார்ச்சர் பண்றாரு சரி அவரோட திருப்திக்காக மாமா செயின் வேணா வளையல் வேணா கொலுசு வேணா மாமா நீ ஆசை படுறங்கதாக ஒருயோர் ஒட்டியானை எடுத்து கொடு மாமா ஆசையா போட்டுக்கிறேன்னுங்க வளையல் வேணா ஒட்டியானமா ஆமாங்க

நம்ம எதுக்கு வாழறோங்கிற ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்ல காசை மட்டுமே சம்பாரிச்ச தலைமாட்டில வச்சுட்டா வாழ்க்கை ஓடிடுமா ஆனா என் நானும் என் புருஷன் அவ்வளவு ஒத்துமையா இருப்போங்க அப்படியா சின்ன சின்ன சண்டை குடும்பத்துல வரதான் செய்யும் நான் அவர் அடிக்க அவர் ஏங்கிட்ட அடிவாங்க நான் அவர் அடிக்க அவர் பொதுவா நீ தான் அடிக்கிற இல்லங்க அதாவது யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகணும் இல்லையா அப்படி சின்ன சின்ன சண்டை இருந்தா கூட அவருக்கு தலை வலிச்சதுன்னா நான் மாத்திரம் சாப்பிடுவேங்க அதே முடியுமா அதான் ஒத்துமை அவருக்கு ஜரம் அடிச்சதுன்னா நான் ஊசி போட்டு பங்க அவர் வாந்தி எடுத்தாருன்னா நான் அது அந்த வாந்தி இல்ல அவர் வாந்தி எடுத்தாருன்னா நான் இஞ்சி கஷாயம் குடிப்பேன் சொன்ன செரிமானத்துக்கு ஓ அப்படி ஒரு ஒத்துமங்க சின்ன சின்ன சண்டை இருக்க செய்யும் இத தாண்டி எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தெரியுமா ஒத்துமே எங்க ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல ஒரே முகூர்த்தத்துல ஒரே மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு புருஷனுக்கு முன்னாடி ஒரே நாள்ல தான் நடக்கும் கல்யாணம்

கண்ணு கண்ணுகுட்டி இருக்கு ஆமா உங்க டிபி அப்படிதான் வச்சிருப்பீங்க ஆனா என்னோட செல்போன் எடுத்து பாருங்க எனக்கு வாக்கப்பட்ட என் புருஷனோட போட்டோ வச்சிருக்கீங்க

இப்ப அவளே சுக சுமையாக தெரிந்தாலும் அது ஒரு சுகமான சுகையா தான் இருக்கு அதை அனுபவித்தவர்களுக்கு அமைந்தாலே போதும் வேற உலகம் எடுத்தாலும் எந்த பீரவி நீ தானே கண்ணே என கேட்டு மழை ஆனந்தம் இது ஆனந்தம் மிலையாடும் அப்படி நீங்களும் உங்க வீட்டுக்காரன் வாழ்றீங்க சந்தோஷமா இருப்போங்க இப்ப பட்டிமன்றம் முடியுது ஆமா அரசு ஏக்கா பட்டிமன்றம் முடிச்ச உடனே இது வழியா இறங்கி போறாங்க ஆமா அப்படி இறங்கி போகும்பொழுது தடுமாறி அரசு ஏக்கா கீழே விழுந்து மண்டை ரெண்டா புழக்குது யாரு கரு இப்படி ஒரு விபரீதா ஒரு கற்பனை தாங்க ஒரு கற்பனை மண்டை ரெண்டா பொளந்து கீழே விழும் பொழுது 2000 ரூபாயேன்னு விடுவீங்களா அம்மான்னு விடுவீங்களா நிச்சயமா அம்மான தான் விழுவாங்க அம்மான விழுவோம் அப்ப நமக்கு எப்பல்லாம் ஆபத்து வருதோ அப்ப உடனே யார் பேரை கூப்பிடுறோம் சொந்த பந்தத்தோட உறவு தானங்க அழைக்கறோம் காசு பணத்தை தேடுறோம் இவ்ளோ பேசி பேசுறாங்க இல்லங்க இப்ப நான் சாதாரணமா கேக்குறேங்க இருக்கக்கூடிய எல்லார் கையிலயும் ஒரு 500 ரூபாய் பணம் இருக்குன்னு வெச்சுக்கங்க நல்லா பசிக்குது அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க சொல்ற அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு தலக்கறி கால் கறி எல்லா கறியும் சாப்பிடுறீங்க உங்களோட பசி ஆறிடும் வயிறு நிரம்பிடும் பாக்கெட்ல 500 ரூபாய் பணம் இருந்தா பசி ஆறும் ஆனா பெத்த ஆத்தாளும் கட்டின பொண்டாட்டியும் சோறு போட்டா மட்டும்தாங்க மனசு நிறையும் அந்த மனநிறைவான வாழ்க்கை சொந்த பந்தத்து கையில மட்டும்தான் இருக்கு இல்லையாங்க இன்னைக்கு வீட்டு வாசலுக்கு பிச்சைக்காரன் வர்றான் பிச்சைக்கார அங்கே இருந்து வந்து அம்மா தாயே சோறு போடுன்னு தான் கேட்பாங்க சொந்த மதத்தை சொல்லி தானங்க பிச்சை எடுக்கிறான் அதை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லி பிச்சை எடுக்கிறானா இரநூறுவா வந்து சோறு போடு அஞ்சு பவு நகையே வந்து சோறு போடுன்னு இப்படி ஏதாவது கேட்குறாங்க இல்ல இல்ல அப்படி சொந்த பந்தங்கிறது அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷயம் இல்லையா இவ்வளவு பேசுறோம் இல்லைங்க டெண்டுல்கர் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகு டெண்டுல்கர்ட்ட வந்து ஒரு விளம்பர கம்பெனி என்ன விளம்பர கம்பெனி மது பான விளம்பர கம்பெனி வந்து டெண்டுல்கர் கேட்டாங்களா இந்த மது பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஒரு இருபது செகண்ட் இந்த மது பாட்டில பத்தி நீங்க விளம்பரம் கொடுங்க இருபது கோடி பணம் தர்றோம்னு சொன்னாங்களாம் அதுக்கு டெண்டுல்கர் அவர்கள் சொன்னாரா பணத்துக்கு மட்டுமே அடிமையா இருந்திருந்தா வேற பாரி பேசியிருப்பாரு ஆனா பணத்தை ஒரு பொருட்டா மதிக்காத டெண்டுல்கர் சொன்னாரா இந்த இது இது நாள் என் கையில மட்டையை வச்சு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தேன் என்ன பார்த்து நிறைய இளைஞர்கள் கையில மட்டை எடுத்து விளையாட ஆரம்பிச்சாங்க நான் இப்ப உங்க கேட்டுட்டு கையில மதுபாட்டில வச்சு நான் விளம்பரம் எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை மதுபாட்டிலை கையில் எடுக்கும் அப்படிப்பட்ட காசு எனக்கு தேவையே இல்லைன்னு சொன்னாருண்ணா இது எதை வச்சுங்க இந்தியாங்கிற தேசத்துல இருக்கக்கூடியவர்களை தன் உறவா நினைச்சதுனால அடுத்து வரக்கூடிய தலைமை தலைமுறை அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணம் தானுங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல அம்மாவோட பாசத்தை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா நிறைய பேசி இருப்பாங்க அப்பாவோட பாசம்ங்கிறது அதை விட ஒரு படி மேல தெரியுமா அம்மா கூட தன்னோட பிள்ளை கிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பா தம்பி உன்னை பெத்தெடுக்கும் பொழுது நீ குறுக்க கடந்தடா டாக்டர் நீ பொழக்க நான் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நான் பெத்தெடுத்தேன்டா கஷ்டப்பட்டு நான் பெத்தெடுத்தண்டான்னு ஒவ்வொரு வழியையும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடியவள் அம்மா அம்மா மேல ஒரு படி பாசம் அதிகமா இருக்கும் ஆனா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சொல்ல தெரியுமா நான் உன்னை வளர்த்தண்டா காடு கழனியில மண்வெட்டி வளர்த்தண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதும் தன் வழியை சொல்லாமலே வளர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா அது அப்பாங்க அந்த சொந்தத்துக்கு ஈடு யாராவது வந்துட முடியுமா ஒரு திருவிழாவுக்கு போனா குழந்த குழந்தைய இடுப்புல தூக்குறவ அம்மா குழந்தைய தோல் அப்பா தூக்குவார் ஏன் தெரியுமா நான் காணாத உலகத்தை கூட நீ காணனுடான்னு சொல்லி தோளில் தன் பிள்ளையை சுமக்க கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா அது அப்பா அந்த பாசத்துக்கு ஈடு இணையா அந்த சொந்தத்துக்கு ஈடு இணையா எத்தனை கோடி வைங்க ஈடாகுமாங்க அதுதான் ஒரு பையன் சொன்னா நான் இரு பத்து வயசா இருக்கும்பொழுது எங்க அப்பாவை நான் ஹீரோவா நினைச்சேன் இருபது வயசா பொழுது எங்க அப்பாவ நான் வில்ல நான் நினைச்சேன் ஆனா முப்பது வயசாயி ஒரு பெண்ணோட கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு குடும்பம் பண்ணும்பொழுது தான் நினைச்சு பார்த்தேன் எங்க அப்பா தெய்வம்டா எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை சொல்லி எங்க அப்பாவை நினைச்சு பார்த்தேன் அதே ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது என் அப்பனை நான் சாமியாகவே பார்த்தேன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுறானா அன்று தோல் மீது அமர்ந்து சாமி பார்த்த பொழுது தெரியவில்லை அந்த சாமியின் மீதே அமர்ந்து சாமி பார்த்தேன்னு தன்னோட அப்பனை சாமியா வச்சு பாக்குறானா இந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உங்க காசு ஏமாத்துறங்க ஒரு அம்மாவோட பிரசவ தழும்பு இருக்கு இல்லையா பிரசவிக்கும் பொழுது சிசரியன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி பிறந்த பெற்றெடுத்த தாய் ஒரு அம்மாவினுடைய பிரசவ தழும்பிற்கு இணையானது ஒரு அப்பாவினுடைய கை ரேகை தேய்ந்த கை ரேகைனா இதை விட ஒரு சொந்த வந்த அந்த உலகத்துல இருக்க முடியுமாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் எங்க மஞ்சநாதன் சொல்ற மாதிரி பெரிய பங்களா பெரிய காரு கை நிறைய பணம் கை நிறைய நகை நகை வச்சிருக்கிறவங்க கோடீஸ்வரனா தயவு செஞ்சு அவங்க கோடீஸ்வரன் கிடையாது இந்த உலகத்துல யார் தெரியுமா கோடீஸ்வரன் என்ன பெத்த அப்பனையும் என்ன பெத்த ஆத்தாளையும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் நான் வைத்து கஞ்சி ஊத்துகிறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பையனும் கோடீஸ்வரன்

தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சு கடலோர மாவட்டத்தில் சுனாமியில இறந்தவர்களுக்கு தலைக்கு ரூபாய் எங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விதவை தாய் தன்னுடைய மூணு வயசு பையனை காணும் சுனாமியில அந்த ஓட்ட குடிசை வாசல்ல உட்கார்ந்து கண்ணத்துல கையை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கடலை பார்த்து அப்ப அந்த செந்தில்நாதன் கலெக்டர் அவங்க கலெக்டர் காரில் வர்றாங்க ஜீப்பில் வர்றாங்க ஒவ்வொரு வீடுக்காக வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அந்த தலையை எண்ணி ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்துட்டு வராங்க இந்த ஏழை குடிசை வீட்டு வாசலில் ஏழை விதவை தாய் உட்காந்துருக்காங்க அந்த அம்மா கிட்ட வந்து ஜீப் நிற்குது அந்த கலெக்டர் இறங்குறாரு இறங்கிட்டு இருந்தாம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் காணும்னு உடனே பக்கத்துல உள்ளவங்களா சொல்றாங்க மூணு வயசு குழந்தைய காணூன்னு உன் பையன் மூணு வயசு பையன் இறந்துட்டானா சுனாமியில இந்த ஒரு லட்சத்தை பிடின உடனே அந்த ஏழை அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாத ஏழை தாய் சொன்னா ஏ மக சாகல ஏ மக சாகல ஏ மகன் எங்கேயோ உயிரோட இருக்கான் தயவு செஞ்சு எனக்கு இந்த பணம் வேணான்னு கத்துனா நான் கதர்னாங்க ஆனா கலெக்டர் சொன்னாரு நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும் பணத்தை புடிமான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு கைநாட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க போயிட்டாருங்க கலெக்ட்ரு சரியா ஆறு மாசத்துக்கு பிறகு கடலூர் மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய ஒரு அறிவிப்பு ஒரு மூன்றரை வயசு குழந்தையினுடைய ஃபோட்டோவை போட்டு இந்த பையன் தடுமாறி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா இந்த பையனை அடையாளம் சொல்லி பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ள உன்ன உடனே அந்த படிப்பறிவு இல்லாத ஏழை தாய் விதவை தாய் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஏன் பிள்ள ஏன் பிள்ள என் பிள்ளை உயிரோடதான் இருக்கான்னு கத்திக்கிட்டு ஓடி போய் அந்த 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 பேப்பரை காமிச்சிட்டு வந்துட்டாங்க நேராக வந்து தன்னுடைய ஓட்டை குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லும் கவர்மெண்ட் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் நோட்டு ஒரு லட்சம் அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு இடுப்புல தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு நேராக நாகப்பட்டினம் கலெக்டர்கிட்ட கொண்டு டேபிள் அந்த ஒரு லட்சத்தை போட்டாங்க அப்படியே கலெக்டர் எழுந்திருச்சு நிக்கிறாரு என்னம்மா அப்படின்னதுக்கு நான் சொன்னேங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி என் பிள்ளை சாகல என் பிள்ளை சாகல எங்கேயோ உயிரோட இருக்கான் இந்த பணம் எனக்கு வேணான்னு சொன்னன்னு மீறி கொடுத்துட்டு போனீங்களே இருந்தாங்க உங்க பணம் தூக்கி போட்டாங்க அப்படியே கலெக்டர் மெய்சிலிருத்து போய் அந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு கேட்டாரு இதுல ஒரு ஆயிரம் ரூபா கூட நீ எடுத்து செலவு பண்ணலையேம்மான்னு கேட்டதுக்கு அந்த ஏழை விதவை தாய் சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட என்ன பார்த்து அம்மானு கூப்பிடல அதனால அது எனக்கு பேப்பரா தெரிஞ்சது பணமா தெரியலன்னு சொன்னாங்க வாழ்க்கையில் உறவுகளுக்கு முன்னால் சொந்தத்திற்கு முன்னால் எத்தனை கோடி ரூபாவும் செல்லா காசுதான் என்று சொல்லி தந்தவாய்ப்புக்கு நன்றி கூறிவிடம் பெறுகிறேன் நன்றி வணக்கம் உணர்வுபூர்வமாக பணத்தினுடைய மகத்துவம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பணத்தால் சாதிச்சிட முடியுமா சொத்து சுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் உறவுகளை தந்துடுமா கேட்டாங்களே ஏதாவது கஷ்டம்னா கீழே விழுந்துட்டே துன்பப்பட்டியெல்லாம் ஐயோ ஆயிரம் ஐயோ ரெண்டாயிரம் கற்றுவீங்களா ஐயோ அம்மா அப்பான்னு கற்றுவீங்களான்னு கேட்டாங்க பாருங்க அந்த எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் சிந்தையில் வருகிற பெயர் நம்முடைய சொந்தங்கள் தானே தவிர காசு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விஷயங்களால் அற்புதமான கடைசி அந்த சுனாமியினுடைய கோர தாண்டவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி நாலில் நாங்களும் ஒரு பதினஞ்சு பேர் புதுக்கோட்டை மாவட்ட ஊரக முழுமையை பணியாற்றும் போது அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவத்தினுடைய இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையிலே நாங்கள் பணியாற்றினோம் மாவடி சிறுதூர் காமேஸ்வரம் அக்கரப்பேட்டை போன்ற ஏரியாக்களில் நாங்களும் போய் ஒரு பதினைந்து நாட்கள் இங்கே பணியாற்றினோம் அப்போ நாங்களும் நிறைய அனுபவத்தை பார்த்தோம் ஒரு சாயந்திர நேரங்களில் மாலை நேரங்களில் போய் கேம்பில் தங்கிட்டு காலையில் பகல்பூராம் போய் இழந்த உறவுகள் எல்லாம் தேடி பொருட்கள் ஏதாவது கிடக்குதான்னு போய் பார்ப்பாங்க அப்போ அது மாதிரி வரும்போது ஒரு வயசான அம்மா ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மா ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒருத்த கால ஊனம் அந்த குழந்தையை மட்டும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவ்ட்ட கேட்கும்போது அந்த பாட்டி சொன்னிச்சு ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து மயம் இறந்து போயிட்டான் என் மருமக ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொன் குழந்தை நாங்கள் நாலு தான் இருந்தோம் இப்போ இந்த சுனாமியில் எல்லாருமே போயிட்டாங்க நானும் இந்த ஊனமுற்ற குழந்தை மட்டும்தான் இருக்குது என்ன ஒன்று இந்த இறைவன் பாருங்கள் எங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டான் நாங்களும் போயிருந்தால் ஒரு பிரச்சனையெல்லாம் போயிருக்குன்னு சொல்லி அந்த அம்மா வேதனையாக சொன்ன விஷயம் இன்றும் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளை தாண்டியும் என்னுடைய நெஞ்சங்களிலே நிலநாடி தான் இருக்கிறது இப்படியான சூழலில் ஒரு சிறிய உறவேனும் நமக்கு கிடைக்காதா என்பது தான் ஆறுதலாக இருக்குமே தவிர துன்பப்படுகிற போதெல்லாம் பணங்காசு நமக்கு ஆறுதலாக இருக்காது அதான் கண்ணதாசன் ரொம்ப அருமையாக சொன்னார் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலு கூட மிதிக்கும் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலு கூட மிதிக்கும் மரியாதா தலைவாசல் மிதியாதே என்று பாதமுள்ள தமிழனுக்கு அவ்வை சொன்னது அவ்வை சொன்னது அதில் அத்தம் தாய் தந்தை கணவன் மனைவி மகன் மகள் என்கிற உறவுகளால் வாழக்கூடிய வாழ்க்கைதான் தான் இன்பமான வாழ்க்கையை தவிர வெறும் பணத்தால் இன்பத்தை வாங்க முடியாது மயிலாடுதுறை முத்துலட்சுமி அவர்கள்